ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேண்டம் டியூட்டோரியல்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து லினக்ஸில் எப்படி நம்ம ஒரு இமேஜை மறைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து இப்போ பிரபலமாக வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு மெத்தட். அதாவது இப்போ குட் மார்னிங் மெசேஜ், குட் ஈவினிங் மெசேஜ், அந்த மெசேஜஸ் எல்லாம் இப்போ நிறையா ஃபார்வர்ட் ஆகிட்ருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க இந்த ஹேக்கர்ஸ், ஒரு மெயின் இமேஜ், அதாவது இமேஜ் இல்லை மெலீஷியஸ் அப்ளிகேஷன்ஸ் இல்லை டிசிபிஸ் அதெல்லாத்தையும் ஒரு மெயினான இந்த அட்ராக்டிவான ஒரு இமேஜஸ்க்குள்ளே மறைச்சி அனுப்புகிறாங்க. ஸோ இது எப்படி அவங்க மறைக்கிறாங்க, எப்படி அவங்க மர்ச் பண்ணுறாங்க அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம எல்லாம் இப்போது லினக்ஸில் தான் பார்க்குறோம். ஸோ எந்தெந்த இமேஜை நீங்கள் மர்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் ஒரே டைரக்டரியில் போட்டு வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெர்மினலை அந்த டைரக்டரிக்கு நேவிகேட் பண்ணுங்கள். அதோட கமாண்ட் வந்து சிடி. சிடினா சேஞ்ச் டைரக்டரி. நான் இப்போ டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கதால சிடி டெஸ்க்டாப். ஓகே, இப்போ நான் இந்த டெஸ்க்டாப்பில் என்னென்ன இருக்குன்றத லிஸ்ட் பண்ணுறது கமாண்ட் எல்எஸ். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும், நான் மறைக்க வேண்டிய இமேஜை கம்ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் அதோட சைஸ் பெருசாக தெரியாது, ஈஸியாக ஷேர் ஆகிடும். ஸோ அதை நான் கம்ப்ரெஸ் பண்ணி ஒரு ஜிப் ஃபைலில் போட்டுக்கிறேன். அப்போது கம்ப்ரெஸ் பண்ணிட்டேங்க. நெக்ஸ்ட், இதை கம்ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நான் எல்எஸ் கமாண்ட் யூஸ் பண்ணேன். எல்எஸ் வந்து லிஸ்ட். அந்த நம்ம இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய டைரக்டரியில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கோ அதை லிஸ்ட் பண்ணி காட்டுறது தான் எல்எஸோட வேலை. இப்போ நான் எல்எஸ் கமாண்ட் கொடுக்கும்போது எனக்கு எல்லா டெஸ்க்டாப்பில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் வந்துடுது. இப்போது நான் சிம்பிள் கமாண்ட் சிஏடி கேட் யூஸ் பண்ணி அதை வந்து நான் மறைக்க போனேன். இப்போ நான் என்ன பண்ண போனேன், இந்த குட் மார்னிங் மெசேஜ் ஒன்று இருக்குது, அது வந்து வேவ் ஃபைவ் அப்படின்ற இமேஜ்குள்ளே இருக்குது. ஸோ அந்த இமேஜ் தான் எனக்கு மெயினான இமேஜ். ஸோ அந்த இமேஜோட நேமை ஃபர்ஸ்ட் போட்டுக்கணும். நான் அந்த இமேஜோட நேமை ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணி அந்த கமாண்டில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து இப்போ மறைச்சி வச்சுருக்க, அதாவது மறைக்க வேண்டிய ஒரு இமேஜை, அதாவது ஜிப் ஃபைலில் கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்க இமேஜை நான் வந்து இப்போ அடுத்ததை போட போகிறேன். இதை வந்து க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு இப்போது இதை நான் எந்த ஃபைலாக மாற்றணுமோ அந்த ஃபைலாக போடுறேன். அதாவது நியூ ஃபைல் டாட் ஜேபிஜி. ஏன்னா நான் இதை வந்து ஒரு இமேஜ் ஃபைலாக ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதை அப்படி மாற்றிட்டேன். ஸோ நான் இப்போது மாற்றினால ஒரு புதுசாக ஒரு ஐக்கன் டெஸ்க்டாப்பில் உருவாகிருக்குது. இப்போ இந்த ஐக்கன் ஐக்கனை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த குட் மார்னிங் மெசேஜ் தான் தெரியும். ஆனால் ரியலாக அதோட சைஸ் பாருங்கள், 261 KB. 261 KB வந்து அதோட ஒரிஜினல் சைஸ் கிடையாது. அதோட ஒரிஜினல் சைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 64 KB தான். வெறும் 64 KB-யை நான் இன்னொரு இமேஜை அட்டாச் பண்ணி அதை 261 KB-யாக மாற்றிருக்கேன். இது இமேஜாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதை நான் வேறு எந்த அப்ளிகேஷனாகவும் வச்சுக்கலாம். ஒரு மலீஷியஸ் டிசிபி அப்ளிகேஷனாக கூட வச்சுக்கலாம். ஸோ இதை நான் வந்து மறைச்சி உங்கள் ஃபைலில் அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை ஷேர் பண்ணால் யார் யார்கிட்ட ஷேர் பண்ணணும் அவங்களுடைய டேட்டாலாம் வெளியே எடுக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம அஞ்சு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இதோட ஃபைல் சைஸை வச்சு தான். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இதை எப்படி அன்சிப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம எடுத்த இமேஜை ஒரு ஃபோல்டரில் போட்டுக்கோங்க. நான் அந்த ஃபோல்டருக்கு செப்பரேட்டுன்னு பேர் கொடுக்குறேன். அந்த ஃபோல்டரில் இப்போ அந்த இமேஜை நான் மூவ் பண்ணிடுறேன். அதே டைரக்டரிக்கு நீங்கள் மூவ் பண்ணணும். எப்படின்னா சேம் கமாண்ட் சிடி செப்பரேட். மூவ் பண்ணும்போது இப்போ நான் அந்த டைரக்டரிக்கு மூவ் பண்ணிட்டேன். இப்போ அதை லிஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு நியூ ஃபைல் டாட் ஜேபிஜி அப்படின்ற ஒரு இமேஜ் தெரியும். இப்போ நான் அதை வந்து அன்சிப் பண்ண போகிறேன். ஸோ ஐ ஆம் கோயிங் டு யூஸ் த கமாண்ட் அன்சிப் த அபவ் ஃபைல், தட் இஸ் நியூ ஃபைல் டாட் ஜேபிஜி. இந்த கமாண்ட் கொடுக்கும்போது நான் நீங்கள் பார்க்கலாம், இப்போது அந்த ஒரு ஃபைலானது ரெண்டு ஃபைலாக பிரிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு மெலீஷியஸான அப்ளிகேஷனை உள்ளே வச்சு அனுப்புகிறாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக எஜுகேஷனல் பர்பஸ் ஓன்லி, நாட் ஃபார் எனி அதர் பர்பஸ். தேங்க்யூ.